கொசஸ்தலை ஆற்றங்கரையில் அதிகம் படர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றிவிட்டு பனை விதைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வழியாக சென்னை வரை 145 கிலோமீட்டருக்கு கொசஸ்தலை ஆறு செல்கிறது. சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய கொசஸ்தலை ஆற்றில் சீமை கருவேல மரங்கள் அதிகம் வளர்ந்து நீராதாரத்தை பாதித்துள்ளன. இதனை அகற்றிவிட்டு கரைகளில் பனை விதை நடவு செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று திருத்தணி பகுதியில் பாயும் நந்தி ஆற்று பகுதியிலும் அதிகம் வளர்ந்துள்ள கருவேல மரங்களை அகற்ற வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. பல ஏக்கர் பரப்பளவில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் ஆதாரமே இல்லாமல் அழிஞ்சிடன்ற லெவலுக்கு சீம கருவேல மரங்களை அந்த கொசஸ்தலை ஆற்றுல அதிகப்படியாக வளர்ந்துருக்குது. அந்த அதிகப்படியாக வளர்ந்துருக்க சீம கருமரங்களை உடனடியாக நீக்கி தந்தால் தான் எங்களுடைய விவசாயம் பழகும். மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.